அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பப்பாயா. சரியா? இதே போல் ஸ்டேட் போர்டு லெசனில் இருக்கக்கூடிய, ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை லெசனுக்கும் நான் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் வைஸாக நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே லெசன் வைஸாக தனித்தனியாக வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து பயனடபடி கேட்டுக்கொள்கிறேன். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பப்பாயா, பப்பாளி தாவரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. சரியா? நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த ஹியூமன் பீயிங்ஸில் மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும் பார்த்திங்களா. அதே போல் பப்பாயா பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து மேல் பிளான்ட்டுன்னு தனியாக இருக்குது, ஃபீமேல் பிளான்ட்டுன்னு தனியாக இருக்குது. சரியா? அதே போல் பனை மரம் இருக்குது பார்த்திங்களா, போராசஸ் ஃபிளாபலிஃபர் அப்படிம்பாங்கள்ல, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பனை பெண் பனை அப்படின்னு தனித்தனியாக பனை மரங்கள் இருக்குது. அதில் ஃபீமேல் பிளான்ட் இருக்குது பார்த்திங்களா, பெண் பனை அல்லது பெண் பப்பாளி தாவரத்தில் தான் வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், அங்கே நொங்கு கிடைக்கும் பெண் பனையில் தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபீமேல் பிளான்ட்டு. சரி, இந்த பப்பாயா பொறுத்தவரையில் நாம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முந்தின வீடியோவில். சரியா? அந்த வீடியோவினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். சரியா? பொதுவாக ஆட்டோசோம்ஸ் அண்ட் அல்லோசோம்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குதுங்க. சரியா? ஒரு செல் இருக்குது, அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே ஆட்டோசோம்கள் இருக்குது, குரோமோசோம்கள் இருக்குது. சரியா? அந்த குரோமோசோம்கள் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹியூமன் பீயிங்ஸில் வந்து 23 இணை குரோமோசோம்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த 23 இணையில் 22 குரோமோசோம்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல பண்புகளை கட்டுப்படுத்துகிறது. அந்த 22 வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேலில் சேமாக தான் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சரியா, ஸ்கின்னு, மசில்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மேல் தேர் டிட்டோ. சரியா? மீதி இருக்கக்கூடிய ரெண்டு இருக்கு பார்த்திங்களா, எக்ஸ் அண்ட் ஒய் இன் மேல், எக்ஸ் எக்ஸ் இன் ஃபீமேல், தட் இஸ் 23வது இணை, 23rd பேர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் குரோமோசோம் என்று சொல்வார்கள், பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நாம் சொல்வோம். ரைட்டா? அதுதான் வந்து இந்த பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர் அண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் இன் ஹியூமன் பீயிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? இதே மாதிரி எல்லா ஆர்கானிசம்லேயும், சரியா, ஈவன் பிளான்ட் உட்பட, சரியா, பப்பாளி தாவரத்துலேயும் ஆட்டோசோம்ஸ் அண்ட் அல்லோசோம்ஸ் இருக்குது. சரியா? உடல குரோமோசோம்கள், இனப்பெருக்க குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்வோம். அதில் உடல குரோமோசோம்கள் அண்ட் இனப்பெருக்க குரோமோசோம்கள் ரெண்டும் தனித்தனியாக வேலை செய்யுமா அப்படின்னா, வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அது பப்பாயால். சரியா? எஸ்பெஷலி இந்த ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அல்லோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை பற்றி, அது எப்படி வந்து உடல குரோமோசோம்கள் வந்து இனப்பெருக்க குரோமோசோமை கட்டுப்படுத்துது அல்லது அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுது அல்லது அந்த கேரக்டரை மாற்றுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பப்பாயா தாவரத்தில், பப்பாளி தாவரத்தில். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்னுடைய குரோமோசோம் நம்பர், சரியா, பப்பாயா தாவரத்தில் வந்து அதனுடைய காமன் நேம், அதனுடைய பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா கரிக்கா பப்பாயா. சரியா? ஸோ இதனுடைய ரிசர்ச்சஸ் ஹவாய் தீவு இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் இருக்காங்கள, அவங்க வந்து இந்த பப்பாயி சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணி, ஏட்டா பப்பாளி தாவரத்தில் ஆராய்ச்சி பண்ணி அதோடய குரோமோசோம் நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 36 அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சரியா? அந்த குரோமோசோம் நம்பரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ செப்பரேட் செல்லுலார் செல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அது. சரியா? ஸோ இதில் 36. சரியா? வழக்கமாக நான் சொன்ன மாதிரி 36 அப்படின்னா எத்தனை இணை இருக்கும், 18 இணை குரோமோசோம்கள் இருக்கும். கரெக்டாக அந்த 18ல 17 ஆட்டோசோம், 1 அல்லோசோம். சரியா? 1 அல்லோசோம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதில் இந்த ஆட்டோசோமல் கேரக்டர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து தனியாக உடல பண்புகளை மட்டும் கட்டுப்படுத்துமா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பப்பாயா தாவரத்தில் இந்த 17 ஆட்டோசோமில் இருக்கக்கூடிய சில ஜீன்கள், சில ஜீன்கள் வந்து இந்த அல்லோசோம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது, அதுவும் எஸ்பெஷலி அந்த கேரக்டரே மாற்றி விட்டுரும். சரியா? மேலே ஃபீமேலாகவோ அல்லது ஃபீமேலை மேலாகவோ மாற்றி விட்டுருக்குது. மற்ற பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா அல்லது ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் எக்ஸ் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்குது, எக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கேமிட் வந்து எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கேமிட் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, மேலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய எக்ஸ் ஒய் இலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது கேமிட் வந்து எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஃபீமேல் சைல்டு பிறக்கும், இதில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே போல் ஃபீமேல் மதர்கிட்டேருந்து வரக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் ஃபாதர்கிட்டேருந்து வரக்கூடிய ஒய் குரோமோசோம் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா கேமிட் ஃபார்ம் ஆகும்போது உருவாகக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தை. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட முடியும், ஆனால் பப்பாயாவில் வந்து வேறு ஒரு ஜீனை நீங்கள் பார்க்கணும்.
சரிங்களா வேற ஒரு ஜீனை நீங்க பார்க்கணும் XY குரோமோசோம் வச்சுக்கிட்டு நீங்க டிசைட் பண்ண முடியாது சரியா XY குரோமோசோம் வச்சுக்கிட்டு நீங்க டிசைட் பண்ண முடியாது ஆனாலும் அங்க X இருக்கு Y இருக்கு சரியா Y is meant for male and X is meant for female சரியா Y is meant for male and X is meant for female ஹியூமன் sex குரோமோசோம் மாதிரி இல்லாம சரியா பப்பாயால இருக்கக்கூடிய sex குரோமோசோம் சரியா look like autosomes சரியா it is evolved from the autosomes சரிங்களா நார்மலா ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து sex குரோமோசோம் பாத்தீங்கன்னா கடைசியா ரெண்டு மட்டும் சின்னதா இருக்கும் அதுல XY நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிர முடியும் ஃபெமில எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதலயும் XX நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிர முடியும் ஆட்டோசோம் அல்லோசோம் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினாக்கா ஆட்டோசோம் மாதிரி அப்படியே இருக்குமாம் அதே போல இந்த ஆட்டோசோம் ல இருந்து தான் அது உருவாகி இருக்கு பாருங்க சரியா ஆட்டோசோம் ல இருந்து தான் அது உருவாகி இருக்கு அதனால தான் வந்து அந்த ஆட்டோசோமல் ஜீன் வந்து இத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு சரிங்களா அப்ப எந்தெந்த ஜீன் இருந்தா சரியா எந்தெந்த ஜீன் இருந்தா அந்த பப்பாயா மேலாக இருக்குது எந்தெந்த ஜீன் இல்லனா இருந்தா அது வந்து ஃபெமிலாக இருக்குது அப்படிங்கறதுக்கு நாம அந்த ஜீனுக்கு வந்து பேர் வைக்கிறோம் அந்த ஜீனுக்கு என்ன பேர் வைக்கிறோம் அப்படினா ஸ்மால் எம் அது போக கேபிடல் எம் அப்படினு பேர் வைக்கிறோம் சரியா இதுல ஸ்மால் எம் அப்படிங்கற ஜீன் வந்து X குரோமோசோம்லயோ அல்லது Y குரோமோசோம்லயோ இருந்தது அப்படினா சரியா X குரோமோசோம்ல ஒரு எம் பக்கத்துல இருக்கக்கூடிய X குரோமோசோம்ல இன்னொரு எம் இருந்துச்சு அப்படினாக்க அது ஹோமோசைகஸ் ரிசெசிவ் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹோமோசைகஸ் ரிசெசிவ் ரிசெசிவ்னா எப்பவுமே நாம ஸ்மால் லெட்டர் தான் போடுவோம் ஸ்மால் எம் அப்படிங்கறத இங்க போட்டுக்கிறோம் தட் இஸ் ஹோமோசைகஸ் ரிசெசிவ் சரியா ஒத்த பண்பினைவு கொண்ட ஒடுங்கு ஜீன்கள் ரைட்டா அதுதான் இங்க காணப்படுது சரியா இது என்ன பண்ணும் அப்படினாக்க மேல்னஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருது அதனால ஃபெமில உருவாகிறது சரியா ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல Y குரோமோசோம் இருந்தா கூட அந்த இடத்துல ஸ்மால் எம் அப்படிங்கற ஒரு ஜீன் இருந்தது அப்படினாக்க அந்த இடத்துல மேல் அப்படிங்கற ஒரு பண்பு கட்டுப்படுத்தப்படுகிறது சப்ரஸ் பண்ணப்படுகிறது சரியா சப்ரஸ் பண்ணப்பட்டு அந்த இடத்துல ஃபெமில வந்து உருவாகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதுல XY அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அது செகண்டரியா தான் நாம பார்க்கணும் சரியா பிரைமரியா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படினா இந்த ஜீன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சரியா சோ ஹியர் ஸ்மால் எம் தட் இஸ் ஹோமோசைகஸ் ரிசெசிவ் will result in the formation of female சரியா ஃபெமில பப்பாயா எடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல் எடுத்து அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எடுத்து நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம் எடுத்து அதுல இருக்கக்கூடிய அல்லோசோம நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படினா அதுல MM ஸ்மால் எம் அப்படிங்கற ஒரு ஜீன் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன் கேஸ் ஒரு பிளான்ட் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி சின்னதா வளர்ந்துட்டு இருக்கு அது மேல ஃபெமிலான்னு பார்க்கணும் எதுக்கு நீங்க அப்பதான் பழம் பழுக்கிறது பார்க்க முடியும் நீங்க பாட்டுக்கு மேல் பிளான்ட்க்கு தண்ணிய ஊத்தி வளர்ந்துட்டே இருக்கீங்க நல்லா வளருது அப்படினு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க முடியுமா கடைசில பழம் காய்க்காது அப்ப வர்றது வந்து மேல ஃபெமில அப்படிங்கறத நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்கணும் அப்படினாக்க இந்த அனலைசிஸ் நீங்க பண்ணியாகணும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீன்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரியா இது வந்து இந்த ஹார்டிகல்ச்சரல் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல ரைட்டா இதுக்காக மட்டும் இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கற ஒரு process-அ நாம பண்றோம் அப்படினு கிடையாது டோட்டலா இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு செல்லுலர் பயாலஜில ரைட்டா அது தனியா நாம இன்னொரு வீடியோல பேசலாம் இப்போதைக்கு இது மேல் ஃபெமில கண்டுபிடிக்கிறோம் பப்பாயா பிளான்ட் பப்பாளி தாவரத்தை சரியா அதே போல கேபிட்டல் M1 அண்ட் ஸ்மால் எம் அப்படிங்கிற ஜீன் இருக்கு திஸ் இஸ் ஹெட்ரோசைகஸ் சரியா ஹெட்ரோசைகஸ் அப்படின்னா மாறுபட்ட பண்பினைவு கொண்ட அப்படின்னு அர்த்தம் சரியா அதில் ஓங்கு ஓடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா மாறுபட்ட பண்பினைவுனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருது இங்கே கேபிட்டல் லெட்டர் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா இந்த ஸ்மால் எம் இந்த கேபிட்டல் எம் வந்து டாமினேட் பண்ணிடுது அதனால ஃபீமேல்னஸ் வந்து சப்ரஸ் பண்ணி மேல்னஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது ஸோ இன்டியூசஸ் த மேல்னஸ் ஸோ மேல் வில் பி ஃபார்ம்டா அப்போ மேல் பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபார்ம் ஆகக்கூடிய பிளான்ட் ஒரு பிளான்ட்டு அப்படி பப்பாளி விதை போடுறீங்க அந்த பப்பாளி செடி புதுசாக உருவாகுது அதிலிருந்து ஒரு செல் மட்டும் எடுத்து அந்த செல்லை எடுத்து நீங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஜீன் வந்து கேபிட்டல் M1 ஸ்மால் எம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதனுடைய குரோமோசோமில் XY குரோமோசோமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா M1 ஸ்மால் கேபிட்டல் M1 அண்ட் ஸ்மால் எம் இருந்துச்சு அப்படின்னா அது மேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ திஸ் இஸ் மேல் அதே போல் M2M இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குது பட் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் சரியா பைசெக்சுவல் பப்பாளி பார்த்துருக்கீங்களா ஒரே பிளான்ட்டில் ஒரே பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
மேல் அண்ட் ஃபீமேல் வில் பி ப்ரெசன்ட், மேல் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சேம் பிளான்ட் அப்படின்னா அதுக்கு பேர் மொனீஷியஸ் அப்படிம்பாங்க. சரியா, மேல் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சேம் பிளான்ட், இட் இஸ் கால்ட் அஸ் மொனீஷியஸ் அப்படிம்பாங்க. பைசெக்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஃப்ளாரில் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் வில் பி தேர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஒரு ஃப்ளவர் இருக்குது, அந்த ஒரு ஃப்ளவருக்குள்ள ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், கேலிக்ஸ், கொரோலா இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா திஸ் இஸ் பைசெக்சுவல் ஃப்ளார். இன்னொரு ஃப்ளார் இருக்குது, அந்த ஃப்ளாரில் கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் மேல் ஃப்ளார். இன்னொரு பிளான்ட் இருக்குது, அதில் மேல் சாரி அதில் கேலிக்ஸ், கொரோலா, கைனீஷியம் மட்டும் இருக்குது, ஆண்ட்ரிஷியம் இல்லை அப்படின்னா அது ஃபீமேல் ஃப்ளார். சரியா, ஸோ இப்போ இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பைசெக்சுவல் ஃப்ளார், இந்த ரெண்டும் யூனிசெக்சுவல் ஃப்ளார். புரியுதா, பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னா அ ஃப்ளார் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம். சரியா, யூனிசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னா எய்தர் ஆண்ட்ரிஷியம் ஆர் கைனீஷியம். சரியா, ரெண்டுமே ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது யூனிசெக்சுவல். ஸோ இட் கேன் பி கன்சிடர்ஸ் அ மேல் ஃப்ளார் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார். இப்போ ஒரே பிளான்ட்டில் இந்த மேல் ஃப்ளார்ஸும் ஃபீமேல் ஃப்ளார்ஸும் இருந்துச்சு அப்படின்னாக்கா தட் இஸ் கால்ட் அஸ் மொனீஷியஸ். ஓகே, ஒரே பிளான்ட்டில் மேல் ஃப்ளார்ஸ் எல்லாமே யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் தான். சரியா, எல்லாமே யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் தான். ஒரே பிளான்ட்டில் மேல் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மொனீஷியஸ். ஒரு பிளான்ட்டில் மேல் ஃப்ளார் மட்டும் இருந்துச்சுன்னா அது மேல் பிளான்ட்டு, இன்னொரு பிளான்ட்டில் ஃபீமேல் ஃப்ளார் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபீமேல் பிளான்ட்டு. சரியா, ஃபீமேல் ஃப்ளார்ஸ் மட்டும் இருக்காது, ஃபீமேல் பிளான்ட்டு. ரெண்டுக்குமே வந்து டைஈசியஸ் அப்படின்னு பேர். சரியா, டைஈசியஸ் அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் மார்ஃபாலஜியில் நம்ம இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பைசெக்சுவல், பைசெக்சுவல் மீன்ஸ் அ ஃப்ளார் கன்சிஸ்டிங் ஆஃப் போத் ஆஃப் த ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம். சரியா, மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அதுக்கு பேர் பைசெக்சுவல் ஃப்ளார். அந்த பைசெக்சுவாலிட்டி அப்படிங்கிறது எம் டூ அண்ட் எம் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இருந்தால் உற்பத்தி ஆகும். இது ரொம்ப ரொம்ப ரேர், ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது ஹோமோசைக்கஸ் டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹோமோசைக்கஸ் டாமினண்ட்டாக எம் ஒன் எம் ஒன் எம் டூ எம் டூ எம் ஒன் எம் டூ இந்த மாதிரி ஹோமோசைக்கஸ் அல்லது ஹெட்ரோசைக்கஸ் டாமினண்ட்டாக இருக்கணும். சரியா, எனி கைண்ட் ஆஃப் டாமினண்ட் ஜீன்ஸ் ஆர் நியர்பை தட் வில் பி ஸ்டெரைல். சரியா, இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஜீனோடைப்ஸ், இந்த ஜீன் இருந்தால் இந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வழக்கமாக வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்லேயோ அல்லது வேறு ஆர்கனிசம்லேயோ நீங்கள் எக்ஸ் 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 ஒய் அப்படிங்கிற கேல்குலேஷனை நீங்கள் போட்டு அப்படிங்கிற ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் போட்டு எக்ஸ் எக்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஃபீமேல், எக்ஸ் ஒய் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது மேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பப்பாயில் மட்டும் இட் இஸ் சம் வாட் டிஃப்ரெண்ட், அதில் இருக்கக்கூடிய சம் ஜீன்ஸ், சரியா, சில ஜீன்ஸ் வந்து இட் இஸ் கண்ட்ரோலிங் த செக்ஸ் கேரக்டர்ஸ். சரியா, அந்த ஜீன்ஸ் இதுதான் வந்து அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். சரியா, 1917. சரியா, ஸோ இது வந்து ஜீன்ஸ் வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.